हाय हेलो फ्रेंड्स, ट्रेडर्स इन चैनल बोना भास्कर பேசுறேன். இப்ப நம்ம म्यूचुअल फंड பத்தி நம்ம ஒரு சில இது மட்டும் டீடைல்ஸ் கொஞ்சம் நம்ம பாப்போம். நம்ம म्यूचुअल फंड எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது அத பத்தி நான் டீடைலா உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ட்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சாதானே நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் தெரியணுன்றதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். இது வந்து பேசிக் கிளாஸ்க்கான ஒரு பார்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல நமக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ரிஸ்க் இருக்கு, நிறையவே ரிஸ்க் இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். தென் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா யார் யார் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேயே நமக்கு ரிஸ்க் இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியணும். அந்த ரிஸ்க் வந்து டைரக்ட் ரிஸ்க் அண்ட் ஹிடன் ரிஸ்க் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணணும், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுக்கும் நம்ம பண்ணலாம். குழந்தைகளுக்காக வேண்டி நம்மளோட பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ அவங்க வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் வந்து தாத்தா பாட்டி இல்லை நம்ம மாமா மாமி அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் காமன் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ஏர்னிங் பர்சன்ஸு யாருனாலும் நம்ம இன்று நம்ம வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபு நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் வந்து ஏர்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஹவுஸ் ரெண்ட் வரும், அந்த ஹவுஸ் ரெண்ட் அமௌண்ட் எடுத்து கூட மியூச்சுவல் ஹவுஸ் ஒய்ஃப் பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணி விடலாம். தென் என்ஆர்ஐஸ் ஃபாரின்ல இருந்தாலுமே அப்ராட்ல இருந்தாலுமே அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஈஸியாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க இங்கே இருக்கிற ஒரு அட்ரஸும் நம்ம ஃபாரின்ல இருக்கிற ஒரு அட்ரஸும் நம்ம கொடுத்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். தென் ஹெச்இஎஃப் கார்பரேட் அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது எலிஜிபிள் பர்சன்ஸ். இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 100% வந்து பார்த்தோன்னா இதில் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து நம்ம எல்லாத்துகிட்ட இருந்தும் ஃபண்டு வந்து ஒரு ஒரு 10 பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துகிட்டருந்தும் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை எல்லாமே எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் அஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக் ஏதோ ஒரு செக்டாரு அந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி எவ்வளோ ஃபண்டுனாலும் சரி மினிமம் 1000 எவ்வளவோ உங்களோட கையில் இருக்கிற ஃபண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோகே பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லைனா மொத்தமான ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க. இதே வந்து ஃபண்ட் மேனேஜர் நம்மகிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டேயுமே இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு பதிலாக அவர் வந்து பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ நம்ம பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது. ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை, அதுலேருந்து நமக்கு எஸ்பிரேட் ஆகிறதுக்கு நமக்கு வழி தெரியாது, என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு சரி ஓகே நம்ம லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம், இல்லைன்னா டில் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ரெண்டு வே நம்ம பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ரிஸ்க்கை வந்து எஸ்கலேட் பண்ணிக்கலாம். எஸ்கலேட் பண்ணுறதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்லேயேமும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட கிளைண்ட் நான் வந்து எந்த மாதிரியான ஒரு கிளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம் 3 டைப்பாக நம்ம வந்து கிளாரிஃபை நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து கன்சர்வேட்டிவ் கிளைண்ட், மாடரேட் கிளைண்ட், அக்ரெசிவ் கிளைண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
கன்சர்வேட்டிவ் கிளைண்ட்னா எனக்கு ரிஸ்கே வேண்டாம், எனக்கு ரிஸ்க்காக பயமாக இருக்கட்டும், வேண்டாம் வேண்டாம், எனக்கு போட்ட பணம் எனக்கு குறையக்கூடாது, ஏதோ கொஞ்சம் பணம் எனக்கு போட்டதுக்கு ஏதோ வட்டி மாதிரி கொஞ்சம் இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்கும் கன்சர்வேட்டிவ். மாட்ரேட் கிளைண்ட்டு, ஓகே பரவாயில்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்தேன்னா மாட்ரேட் கிளைண்ட்டு. அக்ரெசிவ் கிளைண்ட்டு என்ன ஆனாலும் சரிதான், மார்க்கெட்டுக்குள்ளே நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வந்து என்ன ரிஸ்க் எடுத்தனாலும் நான் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை மொமெண்டம் ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் லைட்டான மூமெண்ட் இருந்தால் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடியவங்க, ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, அவங்க தான் வந்து அக்ரெசிவ் கிளைண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான கிளைண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அதை டிசைட் பண்ணுறது ஒன்று மைண்ட் செட்டு, எனக்கு லாஸ் வேண்டாம் அப்படின்ற கூட மைண்ட் செட். தென் இன்னொன்று வந்து ஏஜ், நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே ஃபேமிலி பேர்டன் இருக்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்மளோட யானிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. தென் ரிஸ்க் ஆப்பிடேட், ரிஸ்க் ஆப்பிடேட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் யானிங்ஸும் ஒன்று இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா அது மனசும் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி ஓகே நான் வந்து ஓரளவுக்கு நான் ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடி, அதுக்கு மேலே என்னால் வேண்டாம் அப்படின்ற ரிஸ்க் அபிடேட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளைண்ட்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நம்மளை நாமே ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம், நான் எந்த மாதிரியான கிளைண்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதில் மேஜராக வந்து கிடைக்கக்கூடிய ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், செகண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ், தேர்டு வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், ஃபோர்த் வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ், ஃபிஃப்த் வந்து அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அஞ்சு வெரைட்டியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தரணும். ஈக்விட்டி ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்டுன்றது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து நம்ம ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணிக்கலாம், ஓப்பன் எண்டர் ஃபண்ட் அண்டு க்ளோஸ் எண்டர் ஃபண்ட், இந்த மாதிரி இதில் இருக்குது. ஓப்பன் எண்டர் ஃபண்டுனா எனி டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எனி டைம் நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டர் ஃபண்டு. க்ளோஸ் எண்டர் ஃபண்டுனா க்ளோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டு வந்து அதாவது நம்ம ஐபிஓ கொடுக்குற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் என்எஃப்ஓன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க, ஃபண்டு வந்து லான்ச் பண்ணுவாங்க, அந்த லான்ச் பண்ணுற சமயத்தில் தான் நம்ம ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபண்டு வந்து எப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியுமோ இவங்க இத்தனை நாள் இத்தனை மந்த் இத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸ் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற அவசியம் இல்லை, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ஃபண்டு வந்து கிரெடிட் ஆகிடும். அது முடிஞ்ச உடனேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செக்கு கொடுக்குறோமோ அந்த செக்குக்கான பேங்க் அக்கௌண்ட்டு ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரெடிட் ஆகிடும், இதுதான் க்ளோஸ் அண்டர். ஓப்பன் எண்டர் ஃபண்ட் நீங்கள் இப்போ போட்டுட்டு நீங்கள் எப்போ வேணால் 6 மந்த்ஸ் கழிச்சோ, 1 இயர் கழிச்சோ, 2 இயர்ஸ் கழிச்சோ, தென் 1 வீக் கழிச்சோ நீங்கள் வித்ட்ராயல் பண்ணி எடுத்துக்கலாம், இதுதான் வந்து ஓப்பன் எண்டர் ஃபண்ட். நம்ம ஈக்விட்டி ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரியே லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, செக்டார் ஃபண்ட், செக்டார்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, ப்ளூ சிப் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி டைவர்சிஃபை ஃபண்டு. ஈக்விட்டி டைவர்சிஃபை ஃபண்டுனா எல்லா செக்டார்ஸுக்குள்ளுமே இருக்கும். அப்புறமேட்டு மிட் கேப் ஃபண்டு, மிடம் ஸ்மால் கேப் ஃபண்டு, மைக்ரோ கேப் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபண்டு, ஃபோக்கஸ் ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபண்டு வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எல்லாமே ப்யூர் ஈக்விட்டி ஃபண்டு தான், எல்லா ஃபண்டுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு இது இருக்கிறது, இன்னொரு டைப் வந்து ஏஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அந்த டேக்ஸ் செவர் ஃபண்டு. இது வந்து நம்மளோட டேக்ஸு நமக்கு ஒரு இவ்வளோ அதாவது நம்மளுக்கு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 3 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நமக்கு டேக்ஸ் இல்லை, 4 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ நம்ம அந்த டேக்ஸ் நம்ம பே பண்ணுறதுலேருந்து நம்ம எஸ்கலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இது வந்து ஓப்பன் எண்டர் ஃபண்டு தான், பட் லாக்இன் பீரியடில் இருக்கும். எனி டைம் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்றைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்களோ அன்னைக்கு டேட்டில் இருந்து சம் பீரியட் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு ஃபுல்லாமே 3 இயர்ஸ், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய 3 இயர்ஸ் உங்களுக்கு லாக்கிங் பீரியட். அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சு அதுக்கடுத்து மறுநாளே வந்து நீங்கள் வந்து ஃபண்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க யார் எலிஜிபிள்,
அதுக்கு இடையில நீங்க வந்து ஃபண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம்னா முடியாது, பிகாஸ் யூ ஆர் இன் த லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சேவர் ஃபண்டுக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்டு ப்யூர்லி ஹை ரிஸ்க் ஃபண்டு. இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா அக்ரஸிவ் கிளைண்ட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா சூட்டபிள் ஆகும். எப்படின்னா மார்க்கெட் ஹை வொலட்டிலிட்டி பேஸ் பண்ணி இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட மூமெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஜான்வரி மந்த்து நம்ம அதாவது 2020 ஜான்வரி மந்த்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கு, அந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 சம்திங்கில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 30% உங்களுக்கு ட்ராப்பிங்கில் இருக்கு. அதே போல் நம்ம அந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஜான்வரி மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களோட ஃபண்டு வேல்யூ 30% உங்களுக்கு ட்ராப்பிங்கில் இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி பேசிஸில் நம்மளோட ஃபண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஈக்விட்டி ஃபண்டு. தென் செகண்ட் வந்து டெப்ட் ஃபண்ட். நம்ம டெப்ட் ஃபண்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதில் ரிஸ்க் உண்டு, ரிஸ்க் கம்மியான ரிஸ்க்கு, பட் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நமக்கு வரும். இவங்க வந்து நம்ம டெப்ட் ஃபண்டில் வந்து நம்மளோட ஃபண்டை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸு பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகும்போதே வந்து 6%, 8%, 5% அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடும். மேபி மார்க்கெட் சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியேஷன் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதுவுமே உங்களுக்கு ட்ராப்பிங் ஆகத்தான் செய்யும், அதுலேயுமே நமக்கு ரிஸ்க் உண்டு. ஸோ இந்தளோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடரேட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஓகே. என்னன்னா எனக்கு என்னோட பணம் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆகக்கூடாது, பட் சம்வாட் ஏதோ நமக்கு கெயின் மாதிரி எனக்கு கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறவங்க வந்து நம்ம டெப்ட் ஃபண்டில் போட்டுக்கலாம். தென் டெப்ட் ஃபண்டிலே இருக்கிற வந்து லிக்யூட் ஃபண்டு. இந்த லிக்யூட் ஃபண்டு நம்ம இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லிக்யூட் ஃபண்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெப்ட் ஃபண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருப்போம், ஃபண்டு வச்சுருப்போம், நமக்கு ஏதோ ஒரு ஃபண்டு வந்து நமக்கு திடீர்னு ஒரு ஃபண்டு நமக்கு வந்து கிடைக்குது, வராது நம்ம நினச்சிட்ருப்போம், ஏதோ ஒரு ஃபண்டு நமக்கு திடீர்னு ஒன்று ஒரு ஃபண்டு வந்து ஒரு பாசிட்டிவில் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்குது. சப்போஸ் வந்து ஒரு அரியர் ஃபண்டு உங்களுக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிளிக் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாச்சும் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னுமே வந்து ஒரு திங்கிங் வரும், ஒரு 10 days, ஒரு 15 days, அதாவது சம் டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஒரு 3%, இப்போலாம் கம்மி பண்ணிட்டாங்க, 2 to maximum வந்து 3% அளவுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பே பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்டியில் போட்டிங்கன்னா எஃப்டியில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இத்தனை நாள் இவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் எஃப்டியிலேருந்து அந்த ஃபண்டை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபண்டில் இருக்கு, எல்லா ஏஎம்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபண்டும் வச்சுருக்காங்க. அந்த ஒரு லிக்யூட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் அவங்க பண்ணிட்டோம்னா நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளுக்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக தான் இருக்கும், பட் இதுலேயும் கொஞ்சம் சம் ரிஸ்க் இருக்குது, அது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதாக உங்களுக்கு வந்து கால்குலேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 10 days, 1 week உங்களுக்கு கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 7% 6 to 7% இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி நம்மளோட ஃபண்டு கூட இப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ அதுவே கூட ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு ஹியூஜ் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஃபண்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபண்டை நம்ம வச்சுக்கலாம், பட் இந்த ஃபண்டு வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான், நீங்கள் எனி டைம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எனி டைம் விட்ராயல் பண்ணிக்கலாம். நீங்கள் விட்ராயல் பண்ணீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விட்ராயல் நீங்கள் கொடுக்குறீங்க, மறுநாளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபண்டு வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும்.
இது வந்து பார்த்தோம்னா ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லலாம், 1 இயர் ஃபண்டுன்னு சொல்லலாம், 91 டேஸ் ஃபண்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் கேட்டகிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு அவ்வளோ இது வேண்டாம். நீங்கள் இந்த ஃபண்டுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எத்தனை நாட்குள்ளே உங்களுக்கு வேணும்னு அத்தனை நாள் கழிச்சு கூட நீங்கள் ஃபண்டை நீங்கள் விட்டாது பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த ஃபண்டுலேயே ரிஸ்க் இருக்குது. இந்த ஃபண்டு வந்து பார்த்தோம்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்லேயும் இந்த மாதிரி ஜிசெட்லேயும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது டெப்ட் ஃபண்டோட ஒரு கேட்டகரி தான். அதில் பண்ணவும் போது கமர்ஷியல் பேப்பரில் அவங்க பண்ணினாங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட வந்து ஒரு பேங்க்ரப்சி அப்படின்ற ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு இன் பிட்வீன் டைமில் உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் வரும். ஸோ என்ன ரிஸ்க்கு வரும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு ரிஸ்க்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு உண்டு, ஆனால் ரிவார்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் உங்களுக்கு லிக்விட் ஃபண்டு. இது சூட்டபிள் ஃபண்டு டெப்ட் ஃபண்டு. தென் அடுத்த ஒரு நம்ம ஃபண்டு நம்ம பார்க்கணும், தேர்ட் ஒன் டைப் ஆஃப் ஃபண்டு நம்ம பார்க்குறது ஹைப்ரிட் ஃபண்ட். ஹைப்ரிட் ஃபண்டும் வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் டெப்ட் ஃபண்ட்லேயும் வந்து அலோகேட் பண்ணி போகிறது வந்து, அதாவது நீங்கள் ஒரு 1 லாக் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 60% ஈக்விட்டிலையும் 40% டெப்ட்லேயும் பண்ணுவாங்க. அது ஈக்விட்டி ஓரியன்ட் டெப்ட் ஃபண்டு. இன்னொரு டைப் என்னென்னா டெப்டில் வந்து 60%, ஈக்விட்டியில் ஒரு 30% வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இது டெப்ட் ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ரிஸ்க்கு உங்களுக்கு இருந்தாலுமே வச்சுப்பாங்களே அந்த டெப்ட் ஃபண்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஸ்க் ஈக்விட்டி மாதிரி 100% ரிஸ்க் இல்லை, டெப்ட் மாதிரி உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கக்கூடிய ஃபண்ட் இல்லை. ஸோ ரெண்டுமே இருக்குது, உங்களுக்கு ரிஸ்க்கும் உண்டு ரிஸ்க் இல்லாத மாதிரியும் உண்டு, இந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்ரேட் ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு மாட்ரேட்டாக உங்களுக்கு இருக்கும். தென் ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட். சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்னா ஒரு பர்பஸ்க்காக வேண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் பண்ணுறோம். என்னென்னா நம்ம இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்புள்ஸ் இப்போ அவங்க இருக்காங்க, இல்லைன்னா ஒரு அபோவ் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லை ஒரு அபோவ் 35 இந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க, அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அவங்களுக்கு எல்லாமே பண்ணாமல் போது எந்த மாதிரியான ஹையர் எஜுகேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல்கான அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சாதாரணமாக அவங்கள கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ்லே கிண்டர் கார்டன் இருந்து பிளஸ் டூ வரைக்கும் முடிக்க வைக்கிறதுக்கு ஒரு தனி செலவு போய்கிட்டே இருக்குனாலும் அவங்களுக்கு வந்து காலேஜஸுக்கு போகும்போதே அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இதை விட உங்களுக்கு டபுளாகவே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபண்டுலேருந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணிக்கிறதுக்காக வேண்டி சில்ட்ரன்ஸ் பேரில் வந்து இப்பயே கொஞ்சம் மாதத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஃபண்ட்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்ட்ரன்ஸோட காலேஜ் சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 18 உங்களுக்கு டச் ஆகிடுச்சுனாவோ இல்லைன்னு நீங்கள் போட்ட ஃபண்டுலேருந்து 5 இயர்ஸ் கழிச்சோ லாக்கின் பீரியடில் இருக்கும், அது கழிச்சு உங்களுக்கு வர ஃபண்டு நீங்கள் எடுத்து நீங்கள் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட். ரிட்டைர்மெண்ட் ஃபண்டும் நம்ம ஏன் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒதுக்கி வைக்கிறதுக்கே நமக்கு இதாக இருக்குது. ஸோ நம்ம பிஎஃப் நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருப்போம், டேக்ஸ் சேவிங் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், பட்டு நம்ம இன்னொரு ஏதோ ஓனாக நம்ம பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு ஃபண்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் வரலாம். அப்படின்னு வரும்போது இது ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு மந்த்லி 1000 or 2000 இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபண்டு நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆஃப்டர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ்க்கு அப்புறமேட்டு இந்த ஃபண்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ்க்காக வேண்டி ஒரு லாங் டேர்ம் ஒரு கழிச்சு ஒரு ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு நம்மளோட அந்த பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம எடுத்துக்கிற ஃபண்டு தான் வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு. இதில் வந்து சைல்டு எஜுகேஷன் ஃபண்டுன்னு இருக்குது, ரிட்டைர்மெண்ட்டு ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான், எனி டைம் நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கான லாக்கிங் பீரியட் இருக்குது, மினிமம் 5 இயர்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அந்த 18 ஏஜ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் 18, ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுனா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 58. அது முடிஞ்ச பின்னாடி இந்த ஃபண்டை நம்மளால் விட்ரா பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்குது.
பட் இது வந்து இதுவும் நமக்கு ஹை ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. என்ன ரிஸ்க்னா இது வந்து நமக்கு ஈக்விட்டி ஃபண்டில் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்போனா தான் அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கு தக்கன வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அவங்களை எடுக்க முடியும். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும். நம்ம நார்மல் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போட்டோம்னா இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி அவங்களால ரிட்டர்ன்ஸ் எடுக்க கொடுக்க முடியாது. ஸோ இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு ஒரு ஒரு டீப்பாக ஒரு நெகட்டிவ் இஷ்யூவாக வந்து நிற்கும். ஸோ அதுலேருந்து அவங்கள பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க இங்கே வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி ஃபண்டை தான் கொடுப்பாங்க. ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கும்போது அந்த ஏபிள் ரிஸ்க் இருக்கும். தென் அந்த இயர் கழிச்சு உங்களுக்கு வரும்போது தென் நமக்கு ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிவார்ட்ஸ் வரும், நல்ல ரிவார்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த ஃபண்டு நமக்கு எப்போவுமே இதாகும்னா லாங் டியூரேஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு இந்த ஃபண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபிஃப்த் ஒன் வந்து அதர் ஃபண்ட்ஸ். அதர் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்டு, இண்டெக்ஸ் ETF ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து பார்த்தோன்னா ப்யூர் வந்து நிஃப்டி சென்சர்ஸ் இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இண்டெக்ஸ் ETF ஃபண்டும் நமக்கு அதில் கொடுப்பாங்க. இது வந்து க்ளோஸ் எண்டர் ஃபண்ட்லேயும் இருக்குது, ஓப்பன் எண்டர் ஃபண்ட்லேயும் இருக்குது. இது க்ளோஸ் எண்டர் ஃபண்டில் தான் மேக்ஸிமம் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது போகும். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஃபண்டு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னென்ன ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நம்ம இன்னும் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி மூலம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி எஸ்கலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.